வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வி ப்ரோஸ். இல்ல ஆமா, அப்புறம் என்ன கடகர பக்கம் ஏலத்துக்குலாம் போனியாமா? ஆமா, பெரிய ஐபிஎல் ஏலம் என்ன சோக்கா ஏலத்துக்கு போனோம். ஆனா பிளேயர்ஸ் எடுக்கல, ரால் எடுக்க. இன்னைக்கு ரால் இரால் குழம்பு வாங்க. ஸோ சட்டி காஞ்சிருச்சு. ஸோ வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடலெண்ணெய் வந்து ஒரு 200 ml. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் வந்து ஒரு பே லீஃப் வந்து ஒரு 4, அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ ஒரு 4, அதுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு வந்து ஒரு 8, அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு 10-12 போட்டுக்கிறோம். ஸ்பைசஸ் போட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி போடணும். அது ஒரு 1/2 kg. பாருங்க. ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு 2 கொத்துக்கிட்ட போடுங்க. போட்டு நல்லா கருவேப்பிலை கூடயே பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு 8 பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற கணக்கு எல்லாமே ப்ரான் வந்து ஒரு 1 kg மேலே இருக்கும். சரியா? பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 tsp அதை ஆட் பண்ணி 50 g. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வந்து 1/2 kg. 1/2 kg இப்படி சாப் பண்ணி போட்டுக்கோம். ஸ்லைஸாக சாப் பண்ணி போட்டுக்கோம். ஆல்ரெடி போட்டாச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய்லாம் விட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 4 tbsp. சில்லி பவுடர் டேபிள் ஸ்பூன் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை 4 tbsp போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள்னால அதிகமாக போடுறோம். நார்மல் மிளகாத்தூள் போட்டால் கம்மியாக போட்டுக்கோங்க. சீரகத்தூள், சீரகத்தூள் வந்து ஒரு 2 tsp. ஜீரா பவுடர், மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 2 tsp. சோம்புத்தூள், சோம்புத்தூள் வந்து ஃபெனல் பவுடர், அது அது வந்து ஒரு 2 tsp. கடைசியாக கரம் மசாலா, கரம் மசாலா வந்து அதுவும் 2 tsp ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ரொம்ப சேர்த்துடக்கூடாது. 2 tsp. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் போட்டுட்டு லைட்டாக கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சும்மா லைட்டாக பேருக்கு
ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அடி பிடிக்கிறதுலேருந்து ப்ரிவெண்ட் ஆகும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா ரால் இருக்குது. ஸோ டர்மரிக் பவுடர் அதனால 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடையே சேர்த்து உப்பும் போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோம். இப்போதைக்கு 1, 2, 3 அப்புறம் தேவைன்னா போட்டுக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் எண்ணெயோட மிக்ஸ் ஆகி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த டைமில் நம்மளோட மெயின் சாதனம் அதாவது ப்ரான் அதை ஆட் பண்ணிக்கோம். ஸோ ப்ரான்ஸ் வந்து நாங்கள் ஒரு 1 கேஜி போடுறோம். வெளியே வந்துருக்கு, 1 கேஜி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக யூஸ் பண்ணுங்க. அங்கேயும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரான்ஸ் தண்ணி விட்டுருக்காங்க. ஆ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரான்ஸ் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே இப்போ ட்ரெடிஷ்னல் மாதிரி பண்ணுறதுனால நாங்கள் வந்து கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறோம். கோகோனட் மில்க் வந்து நாங்கள் 2 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவைக்கே போய் ஊற்றிக்கோங்க. 1 கிலோ இருக்கிறனால 2 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 2 லிட்டர்ஸ் கோகோனட் மில்க். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருக்கோம். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிருக்கும். இங்கே வந்து புகை வருது அப்படின்னா கொதிக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொதிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும், சரியா? சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் அப்படி இது பண்ணோன்னா நமக்கு நல்லா கிரேவி வந்து சமையல் மசாலா ப்ரானோட சேர்ந்துடும். ஸோ அது வரைக்கும் 10 to 12 மினிட்ஸ் மட்டும் சிம் பண்ணி வச்சுருங்க, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், சரியா? இப்போ அடுப்பு சிம் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். குழம்பு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எண்ணெய் மிதக்குதா? ஸோ அந்த டைமில் நம்ம வந்து மசாலா நல்லா சேர்ந்து மேலே வரைக்கும் வந்துருச்சுன்னு இருக்கோம். ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஃப்ரெஷ் பண்ணிடுங்க. போட்டு ஒரு Thank you.
pretty lies. Look me in the face. Tell me that you love me, even if it's